ஏழைகளுக்கு ஆதரவான பிஜேபியின் நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் ஒப்புதல் அளித்துள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு நேற்று வருகை தந்த பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நான்கு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்க உள்ளதை குறிப்பிட்டு பேசினார். ஹோலி கொண்டாட்டங்கள் இந்த வருடம் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கும் என்று பிஜேபி தொண்டர்கள் தம்மிடம் உறுதியளித்ததாகவும் அதை அவர்கள் நிறைவேற்றியதாகவும் தெரிவித்தார். மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், கோவா மாநிலங்களில் பிஜேபி அதிக இடங்களை பெற்றுள்ளதாக கூறினார். உத்தரகாண்டில் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியை பிடித்ததன் மூலம் முதல் முறையாக வரலாறு படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் ஏழை எளியோருக்கான நலத்திட்டங்களை இந்த தேர்தலின் மூலம் மக்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கேற்க அனைத்து வாக்காளர்களுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். यूपी को बदनाम करते हैं कि यहां के चुनाव में तो जाति ही चलती है, लेकिन भाइयों बहनों, उत्तर प्रदेश के लोगों ने दिखा दिया है। 2014 के चुनाव नतीजे देखें, 2017-2019 के नतीजे देखें और अब फिर 22 में भी देख रहे हैं। हर बार यूपी के लोगों ने सिर्फ और सिर्फ विकासवाद की राजनीति को ही चुना है। இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அமித்ஷா மற்றும் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி.